ஓகே மேடம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து தேர்டு பாருங்க, தேர்டு சொல்லியாச்சு, ஃபோர்த்து பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பாருங்க. முரளி செட் ஐ சேங் த கிளாசிக்கல் சாங் லாஸ்ட் சண்டே. இப்போ இதில் பாருங்க, இந்த செட்ன்றது பாசன்ஸ் வருது, நம்ம செட் தேட்னு போடுறோம், இங்கே லெசர் கொடுக்கல. சேங் இது வரைக்கும் பார்த்தோம்னா ஆம் வந்தது, ஹேவ் வந்தது இல்லையா, இதெல்லாம் வந்து ஆக்சிட் வெர்பு. பட் சேங் அப்படின்றது மெயின் வெர்பு, மெயின் வந்துருக்கு இல்லையா, மெயின் வெர்பு. இந்த சேங்கிறது என்டென்ஸ்மா, ப்ரெசன்ஸா பாசன்ஸா, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சேங்கிறது ப்ரெசன்ஸா பாசன்ஸ்மா, ம் வெரி குட், வெரி வெரி பாசன்ஸ். இந்த பாசன்ஸ் இங்க சேங்கிறது பாசன்ஸ் வந்திருக்கு, இங்க செட்ன்றது பாசன்ஸ் வந்திருக்கு. மீட் பண்ணிக்கமா, மீட் போடுங்க, மீட் பண்ணிக்கமா, மீட் போடுங்க. அதான் மீட் யாராவது வந்து ஓபன் பண்ணி இருக்கீங்க, ஸ்பீக்கர் மீட் போடுங்க. இப்போ சேங்ன்றது பாசன்ஸ், இங்க செட்ன்றதும் பாசன்ஸ், ரெண்டும் பாசன்ஸ் வந்ததுன்னு வச்சுக்குவேன். இந்த சேங்ன்றதை என்ன சொன்னமா வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாத்தணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா ஹேட் சங்னு வரும், ஹேட் சங், ஓகேவா. சேங்ன்றது பாசன்ஸ், அப்ப சிங், சேங், சங் பாஸ்ட் ப்ரொசல் போகணும். அதாவது என்ன சொன்னா ரிப்போர்ட்டிங் வரைக்கும் பாசன்ஸ் இருந்து, ரிப்போர்ட்டோட பாசன்ஸ் இருந்தா நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு ஹேட் போடணும். இப்ப முரளி செட் தட் he had sung the classical song last sunday, the last sunday கூட மாத்திக்கலாம், last sunday sir. உங்க வாய்ஸ் ஸ்டக் ஆகுது சார். அதமா அது என்ன அப்படினா காரணம் வந்து மியூட் பண்ணிருக்காங்க, யாரோ அன்மியூட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் நான் வந்து ஒரு மிஷிர்மா இப்போ சரி ஓகேவா, இப்போ கேக்குதாமா? ஓகே சார், ஓகே சார். ஆ The Murali said that I had sung the classical song last Sunday. The last Sunday அப்படின்றது என்ன மாத்திக்கலாம் அப்படினா previous Sunday-ன மாத்திக்கலாம். ஏன்னா இது வந்து அட்வர்ப் பண்றதால last அப்படிங்கற word வந்து previous மாறலாம். ஓகே, குப்து பர்மா, குப்து வந்து I am preparing for my exam now, said Sumitra. இதெல்லாம் எல்லாமே நான் வந்து ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், லெசர் கொடுக்கல. இப்போ பாருங்க, ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம் நவுன் இருக்கு, செட் சுமித்ரா. இது என்ன அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்தோம்னா பின்னாடி போயிடுச்சு, ரிப்போர்ட்டோட கொட்டேஷன் உள்ளது முன்னாடி வந்துருக்கு. எப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வந்திருக்காங்க, அட்மிட் ஆகி வேண்டியதான். சரிமா, கவனிமா, எல்லாம் மீட் பண்ணிக்கமா, எல்லாரும் மைக் வந்து மீட் பண்ணி வச்சிக்கங்க. ஃபோன்ல சுத்தும் பதில ரேன் வந்து கைட்ல தானே மீட் பண்ணிக்கமா. ஆ பாருங்க, ஓகே, ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம் நவுன் இருக்கு, செட் சுமித்ரா. இப்போ செட்ன்றது பாஸ்ட் வெர்ப்னால இங்க இருக்க ஆயம் வந்து பாஸ்ட் தான் மாத்திக்கலாம். செட்ன்றது பாஸ்ட் டென்ஸ், அதனால இங்க இருக்க ஆயம் என்ன மாத்திக்கும், பாஸ்ட் டென்ஸா மாத்திக்கலாம். ஆமா, அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா ஆம் வந்து வாஸா மாறும். ஐ யாரை குறிக்குது அப்படின்னா சுமித்ரா குறிக்குது, ஷீன் மாத்திக்கலாம். அப்ப ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மை, மைன்றது சுமித்ரா குறிக்குது. அப்ப ஹேர் எக்ஸாம் நவு தென்னா மாறலாம். நல்லா பாருங்க எப்படி பண்ணா, இது வந்து நம்ம சுமித்ரா said that she was preparing for her exam then. இப்ப இந்த 5th ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏ டவுட் இருந்தா அப்படினா நீங்க வந்து மீட் பண்ணி கேட்கலாம். ஏ சார் எப்படி மாறுது அப்படி கேட்கலாம், மீட் அன்மியூட் பண்ணிக்கோ, பண்ணிட்டு கேட்கலாம். ஏன்னா இது வந்து நடத்துறத விட ஃபுல்லா நீங்க டவுட் கிளியர் பண்றது இம்பார்ட்டன்ட். ஆம் வந்து எப்படி சார் மாறும்? ஆம் வந்து பாசன்ஸா மாறுமா? ஆம் வந்து என்ன பாயம், என்ன பாசன்ஸ் ஆமுடைய பாசன்ஸ் என்னம்மா? வாஸ். ஆமுக்கு பாசன்ஸ் வாஸ் தான் மாறும். ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சுமித்ரா குறிக்கும், அதனால ஷீன் கீன் மாத்திக்கிறோம். இப்போ ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் மாறும். ஃபார் மை அப்படின்றது யாரை குறிய, சுமித்ரா குறிய ஹேர்ன் மாறும். அப்போ ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹேர் எக்ஸாம் நவ் என்ன மாறும் அப்படின்னா தென் மாறும்.
இப்போ நெக்ஸ்ட் பர்மா அடுத்தது அதேதான் 6th பர்மா ராம் ஐ வெயிட் ஃபார் யூ செட் தி டீச்சர் ராம் ஐ வெயிட் ஃபார் யூ செட் தி டீச்சர் இப்போ வந்து டீச்சர் யார்கிட்ட பேசுற மாதிரி இருக்குல்ல ராம் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு ராமன் கூப்பிடுறாரு அப்படி இருந்ததுன்னா பாருங்க இந்த ராம்ன்ற வேர்டு வந்து அந்த பெயர் வந்து கொட்டேஷன் உள்ள இருக்கு கொட்டேஷன் உள்ள இருக்கிறதுனால நம்ம அதை என்ன செய்யணும் கொட்டேஷன் வெளியே கொடுத்துறோம் எப்படி தி டீச்சர் செட் டு ராம் அப்படின்னு teacher the teacher said to ram apna the teacher indrathu speaker aidum ram indrathu listener aidum appo enna var appadina ram eliy konduthrom appo said to na told varum the teacher told ram varum I vandu yaar kurikum appadina teacher kurikum I vandu teacher kurikum wait past tense wait ena past tense waited appo I indra nama teacher utha she maathikalam he maathikalam edho on pollam teacher அப்படின்றதுல ஜெண்டர் இல்ல she he எதுன்னு போடலாம் அப்போ she waited for you you அப்படின்ற ராம குறிக்கும் அதனால him னு மாத்திக்கலாம் அப்ப அந்த டீச்சர் told ram she waited for him meet போட்டுக்குமா unmute பண்ண unmute பண்ணாத பேசுறீங்க unmute unmute பண்ணாத இப்போ இத இந்த இதல வந்து உங்களுக்கு 6th புரியதாமா உங்களுக்கு புரியாதவங்க இதை கேட்கலாம் ராம் என்ன பண்ண மீண்டும் ஆன்சர் சொல்ல பாருங்க தி டீச்சர் டோல்ட் ராம் தட் ஷி வெயிட்டட் ஃபார் ஹிம் வெயிட் பாசன்ஸ் பே வெயிட் பாசன்ஸ் பண்ணா செட் வந்து பாசன்ஸ் சொல்லிக்க அதனால ஓகே எஸ் சார் இப்போ நம்ம இப்போ அந்த 6th வரை பாத்துறோம் 7th பாருங்க 7th உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் நீங்க இப்போ மேக்ஸிமம் பார்த்தோம்னா நீங்க ஏதாவது டவுட் எழுதி வச்சிருந்தீங்கன்னா டவுட் எழுதி வச்சிருந்தீங்களா கூட நீங்க கேட்கலாம் நீங்க மேக்ஸிமம் டவுட் நம்ம வந்து கிளியர் பண்ண செஷன் அது 7th பாருங்க 7th யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை அசைன்மெண்ட்ஸ் மாலா செட்டு முனுசி இதுல பாருங்க யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை அசைன்மெண்ட்ஸ் மாலா செட்டு முனுசி அப்படின்னு இருக்கு மாலா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் முனுசின்றது லிசனர் இங்க யூ இருக்கு யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் இருக்கு ஓகேவா இந்த ஹேவ் அப்படின்ற என்ன என்னன்னு பார்த்தலாம் ஹேட்னு மாத்திக்கலாம் ஏன் ஹேட் மாத்தணும் அப்படின்னா செட் பாசன்ஸா இருக்கு இல்லையா அதனால ஹேவ் வந்து பாசன்ஸ் ஹேடா மாத்திக்கிறோம் யூ வந்து முனுசியை குறிக்கும் அதனால ஷீன் மாத்திக்கிறோம் அப்ப ஷீ ஹேட் கம்ப்ளீட்டட் ஹேர் அசைன்மெண்ட் இங்க பார்த்தோம்னா என்ன அப்படின்னா யூ அப்படின்றதும் மை அப்படின்றதும் ஜெண்டர் வந்து ஃபீமேல் ஜெண்டர் மாலான்றதும் ஒரு பெண்ணு தான் முனுசின்றதும் ஒரு பெண்ணு தான் அதனால யூன்னு குறிக்கக்கூடிய அன்பு பண்ணிக்குமா நீங்க உங்களுடைய மைக்க வந்து மியூட் பண்ணி வச்சுக்கீங்க அப்பதான் நல்லா இருக்கும் சவுந்து பாருமா மாலா told Munsi that she had completed her assignment Mala told Munsi that she had completed her assignments ipo idala sound doubt iruka no sir okay gavanikireengala yes sir 32 per vandirukinga mottham 32 students irukanga okay gavaninga doubt edha irundha neenga kekkala onnu problem illa இப்போ நம்ம 8th போமா 8th சென்டென்ஸ் போமா வரும் 8th டாக்டர் ஐ ஹேவ் டேக் தீஸ் பில்ஸ் செட் தி பேஷன் டாக்டர் ஐ ஹேவ் டேக் தீஸ் பில்ஸ் செட் தி பேஷன் என்ன அப்படினா வந்து டாக்டர்னு கூப்பிடுறதுனால இது கோட்டேஷன் உள்ள இருக்கு இருந்தாலும் இது நம்ம வந்து லிசனா எடுத்துக்கிறோம் தி பேஷன்ட் செட் டு டாக்டர் அப்படி மாத்திக்கலாம் முதல்ல ஏற்கனவே ராமன் பார்த்தோம் 6th ராமன் சொன்னோம் இல்லையா ராம் I wait for you அப்படின்றதுல எப்படி நம்ம வந்து டீச்சர் செட் டு ராம்ன்ற மாதிரி 8th the patient said to doctor I have take these pills penicillin the patient told doctor that I வந்து பேஷண்ட் குறியது the patient ஆனா பெண்ணா எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதனால இல்ல சார் ஷீ இல்ல ஆண்னு சொல்ல முடியாது பெண்ணு சொல்ல முடியாது நம்ம ஆனா இருந்தா ஹீ போடலாம் பெண்ணா இருந்தா ஷீ போடலாம் ரெண்டுமே கரெக்ட் அப்போ ஷீ போட்டோம்னா have passions had over she had okay. take these on dosa maru
these on the dosa maro appo the patient told doctor that she had taken thavara kuduthirukke extra taken varum and have on the present perfect illaya these and the dosa maro pills answer parunga the patient told doctor that ana irunda he podu penda irunda she podna edhu podalum date appo she had taken those pills those eppdi theriyudhu ungalukku the these endradhe dosa maathikalam ipo nama vandu 8 sentences kuduthirukken the 8 sentences la doubt irukke edhavadhu ungalukku doubt undha kekkala neenga பண்ணி பண்ணிட்டு கேட்கலாம் டவுட் இருக்காமா இருக்காது நோ சார் இல்ல சாருமதி டவுட் இருக்கா சாருமதி டவுட் இருக்கா நோ சார் நோ சார் ஆ ஓகே ஓகே நிஷா நிஷா கவனிக்கிறியா நோ சார் டவுட் இல்ல திவ்யா இல்லங்க சார் நீ ஏற்கனவே போட்டுர்க்க போட் அனுப்பிச்சிருக்க ரோஷினி இல்லங்க சார் ஓகே பிரியதர்ஷினி 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 கவனிக்கிறியாமா பிரியதர்ஷினி சவுண்ட் வரலையே பிரியதர்ஷினி கவனிக்கலையா சரி ஓகே இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் போவோம் இப்போ நம்ம வந்து 8 சென்ஸ் பாத்துறோம் சார் 9th அப்போ 9th பாருங்க நம்ம இது நான் பாக்குறது பண்ண டெக்லேட் தான் பாக்குறோம் டெக்லேட் தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா 7:10 க்கு முடிஞ்சிரும் ஏன்னா 40 மினிட்ஸ் தான் ஆமா இப்ப நம்ம வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம ஜூம் மீட்டிங் போகும் ஓகேவா பாருங்க இத டவுட் இருந்தா கேட்கணும் ஏன் ஜூம் மீட்டிங் போட்டிருக்கு அப்படின்னா நீங்க டவுட் கிளியர் பண்றதுதான் போட்டிருக்கோம் நான் இல்லைன்னா வீடியோ அமைச்சிட்டு இருக்கோம் பாட்டுக்கும் நீங்க டவுட்டை வந்து கிளியர் பண்றதுதான் ஜூம் போட்டிருக்கோம் ஓகே பாருமா அருள் செட்டு அருள் செட்டு வி வில் ஹாவ் பீன் டிராவலிங் பை ட்ரெயின் ஃபார் 3 டேஸ் பை திஸ் டைம் டுமாரோ இதுல வந்து என்ன என்ன அப்படின்னா அருள் செட்டில் லிசன் கொடுக்கல அருள் செட் அப்படி லிசன் கொடுக்கல அப்போ வி வில்ன்னு இருக்கு செட்டுன்றது பாசன்ஸ் அந்த வில்ல உட்டா மாத்திக்கலாம் வில்ன்றது பாசன்ஸ் உட்டுன்னு மாத்திக்கலாம் வின்றது அருளை குறிக்கிறனால ஸ்பீக்கர் குறிக்குது இல்லையா அதனால தேர்ட் பர்சன் அதனால தேன் மாத்திக்கலாங்க அப்ப தே வுட் ஹாவ் பீன் டிராவலிங் பை ட்ரெயின் ஃபார் 3 டேஸ் பை திஸ் த டுமாரோ த டைம் டுமாரோ அப்படின்றது த டே ஆஃப்டர்ன்னு போடலாம் the day after the next day nu kuda polla appo enna answer appadina gavani ma pesadama arul said that they would have been traveling by train for 3 days by this time tomorrow the answer varum arul said that they would have been traveling by train for 3 days by that time the next day maathikalam idha the 8th home 9th la doubt iruka no sir no sir no sir okay varumang sir enna sonna சார் நைட்ல அருள் சைட் ஹலோ ஓகேடா அருள் சென்ட் அப்படியே வருமா டோல்ட் வரது என்ன லெசர் குடுக்கல இல்ல லெசர் வந்தா டோல்ட் மாத்திக்கலாம் அது மட்டும் பேச செட் தட் அப்படியே வரும் செட் தட் தான் வரும் டோல்ட் மாறாது நீ கொஞ்சம் சத்தமா பேசுறீங்க அமைதியா இருமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாப்போமா 10th பாப்போமா 10th பாருங்க ஓகே சார் இதுல 10th வந்து சத்தம் போடாதமா our dinner is very tasty ஆ சொல்லுங்க our dinner is very tasty said the husband to his wife idhula venna enna appadina na pesa kekkudama ungalku okay serima okay okay our dinner is very tasty said the husband to his wife sir kekkinga ah okay ma idhula parunga said the husband to his wife nu irukku husband appadindrathu speaker wife indrathu wife appadindrathu listener inga nam told varum the husband told his wife nu varum
அவர் அப்படின்றது பார்த்தோம்னா ரெண்டு பேரையும் குறிக்குது. அப்ப தெர்ன் மாறும், தெர் த டின்னர். ஈஸ்ன்றது வாசா மாத்திக்கிறோம், வெரி டேஸ்டி. அப்ப என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னா, த ஹஸ்பண்ட் டோல்ட் ஹிஸ் வைஃப் தட் தெர் டின்னர் வாஸ் வெரி டேஸ்டி. இந்த அவர் அப்படின்றது இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கிறதுனால நம்ம ஸ்பீக்கரை குறிக்கும், ஸ்பீக்கர் தேர்ட் பர்சன், தேர்ட் பர்சன் குரல் வந்து தெர்ன் மாறும். த டின்னர் வாஸ் வெரி டேஸ்டி. சொல்றது யாருன்னா, த ஹஸ்பண்ட் told his wife that their dinner was very tasty. Okay, இது வந்து அவர் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம தேர் போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. லெவன்த் போவோமா, லெவன்த் பாருங்க. கமலா செட் இஸ் ஃப்ரெண்ட், யூ கேன் ஃபைண்ட் மை ஹவுஸ் ஈஸி. கமலா செட் இஸ் ஃப்ரெண்ட், யூ கேன் ஃபைண்ட் மை ஹவுஸ் ஈஸி. யூ அப்படின்றது யாரு குறிக்கும், ஹிஸ் ஃப்ரெண்டை குறிக்குது. குறிக்கும் மைன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்பீக்கரை குறிக்கும், அதான் மாற்றணும் நம்ம. இப்போ யூ வந்து சப்ஜெக்ட், ஸ்பீக்கரை லெசனை குறிக்கனால நம்ம ஷீன் மாற்றிக்கலாம். இப்போ ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது நம்ம நம்ம ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்போ பெண்ணாக இருந்தால் என்ன செய்யணும், நம்ம சௌமியா ரொம்ப லேட்டாக வர போட்டிருக்கு. அப்போ யூ வந்து ஷீன் மாற்றிக்கலாம், ஷீ குட்டு ஃபைன் மை ஹவுஸ் ஈஸி. மைன்றது யார் குறிக்கும், கமலா குறிக்கனால ஹெர்ன் மாறும். ஓகே, டுவெல்த் பாருமா சார். என்னம்மா போட்டுக்கலாம், தப்பில்ல. ஹிஸ் அப்படின்றது மற்ற ஃப்ரெண்ட், கமலா ஃப்ரெண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் சொல்லுவோம் நம்ம. இப்போ ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது மானாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஹிஸ் அப்படின்றத கமலாக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, அதனால ஹிஸ் ஃப்ரெண்ட்ன்றது வந்து ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், தப்பில்லை. யாரும் சொல்ல முடியாது. இப்போ உதாரணம் சொல்றேன், இப்போ உதாரணம் உன்னுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அமிதா இருக்க சொல்றேன், கவனிமா. உன்னுடைய தம்பி வந்து ஹிஸ்ன்னு வச்சுக்குவோம், அப்ப அவனுடைய ஃப்ரெண்டு, இப்ப தம்பியோட ஃப்ரெண்டு பெண்ணாவும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. மேக்சிமம் வந்து ஆணா இருக்கிற சான்ஸ் அதிகம் இல்லையா, அப்ப ஹீ போடலாம். ஹீ குட் ஃபைண்ட் ஹேர் ஹவுஸ் ஈஸி. ஓகே, வெரி குட்மா. டுவெல்த் பாருமா, ரமணி செட் டு மீ, ரமணி செட் டு மீ, வி கேனாட் என்ஜாய் திஸ் சம்மர் ஹாலிடே திஸ் இயர். ரமணி வந்து ஸ்பீக்கர், செட் டு டோல்ட மாத்திக்கிறோம், மீ என்ற லிசனர். அப்ப ரமணி டோல்டு மீ தட் அப்படின்றது கன்ஜெஷன் போட்டுக்கிறோம். வி அப்படின்றது பார்த்தோம்னா, வி அப்படின்றது என்ன பர்சன், இது ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன். வீன்றது ரமணியும் குறிக்கும், வி மீயும் ரெண்டு பேரும் குறிக்கும், அதனால நம்ம தேன் போட்டுக்கலாம். நம்ம தேன் போட்டுக்கலாம். கெனாட்ன்றது குட்நாட் மாத்திக்கலாம். என்ஜாய் திஸ்ன்றது தட்னு மாத்திக்கிறோம். ஓகே, சம்மர் ஹாலிடேஸ் திஸ் இயர், திஸ் என்ன செய்யும், நம்ம தட்டா மாத்திக்கலாம். அப்ப என்ன வரும் பாருங்க, ரமணி டோல்டு மீ தட் டே நாட் என்ஜாய் தட் சம்மர் ஹாலிடே தட் இயர். பாருங்க, திஸ் தட்டா மாறும், இந்த திஸ் தட்டா மாறும். டுவெல்த் புரியுதா உங்களுக்கு அப்படின்னு? புரியுதுங்க சார். ஓகே சார், கேட்க மாட்டேன் சார். சவுண்ட் அதிகமா வருதா, சவுண்ட் போடுறாங்களா சார்? இப்ப பாருமா, இப்போ ரமணி செட் டு மீ, வி கேனாட் என்ஜாய் திஸ் சம்மர் ஹாலிடே திஸ் இயர். ரமணி டோல்டு மீ தட் தே குட் நாட் என்ஜாய் தட் சம்மர் ஹாலிடே தட் இயர். ஓகே, இப்ப 13 பாருங்க. I did not submit my assignment, said she. Submit my assignment. Parma, she, she வந்து பார்த்தோம்னா she அப்படின்றது லெசர் கொடுக்கல, she said that னு மாத்திக்கலாம். இங்க did not வருது இல்லையா, அதான் முக்கியமானது. நம்ம he did அப்படின்றது past tense, did அப்படின்றது past tense, இங்க saidன்றது past tense நம்ம. ஓகே, இந்த did not என்ன அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் ஆக்சிலரி. did not அப்படின நெகட்டிவ் ஆக்சிலரி. இங்க did வந்தது அப்படின்னா நம்ம did not had not மாத்திக்கணும். டிட்ன்றது சிம்பிள் பாஸ் டென்ஸ். இந்த சிம்பிள் பாஸ் டென்ஸ் என்ன செய்யணும், ஹேட் நாட் மாத்திக்கணும். ஐ வந்து ஷீ குறிக்கும், அப்ப ஷீ ஹேட் நாட் சப்மிட்டட்,
had வந்தாவே past possible. அப்போ had past possible போடுறது past tense இல்ல perfect tense. Past perfect tense இல்ல had plus past possible போடுறோம். அப்போ she had not submitted her assignment. நல்ல கவனிங்க இந்த டேட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். Did not வந்த had not போடுறோம். ஓகே சார். அப்போ submitted போடுறோம். Submitted. ஆமா had assignment. Her assignment said. அப்போ she நினைக்கிறேன் அப்போ மை ஃப்ரெண்ட் செட்டுமின்றது மை ஃப்ரெண்ட் டோல்மின் மாத்திக்கிறோம் யூ வந்து செகண்ட் பர்சன் இந்த செகண்ட் பர்சன் யாரை குறிக்குது அப்படின்னா மீயை குறிக்குது மீன்றது லிசனர் லிசனர் குறிக்கும் போது நம்ம ஐன் மாத்தினது அதாவது லிசனர் என்ன பர்சன்ன்றது அந்த பர்சன் மாத்தணும் ஓகே சார் தி வேர் என்றது பர்சன்ஸ் தி வேர் என்றது பர்சன்ஸ் மீட் பண்ணிக்கமா மீட் பண்ணிக்கோ மீட் பண்ணிக்கமா மீட் பண்ணிக்கோ My friend said to me, you வந்து மீய குறியால ஐன் மாத்திக்கிறோம் வேர் பாசன்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து பாசன்ஸ் இங்கேயும் பாசன்ஸ் வந்திருக்கு இங்கேயும் பாசன்ஸ் வந்திருக்கு அப்போ ரெண்டு பாசன்ஸ் வந்து அப்படின்னா அந்த வேர் அப்படின்றத பாஸ்ட் பர்ஃபெக்டா மாத்திக்கிறோம் எப்படி ஹேட் போட்டுக்கிறோம் வேர்னுடைய பாஸ்ட் பாசிபிள் வேர்ன்றது பாஸ்ட் ஆக்சரி இது ப்ரெசன்ட் ஆக்சரி ஆர் பாஸ்ட் பாசிபிள் பீன் அப்போ ஹேட் பீன் வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த எப்பயுமே வேர் வந்ததுன்னா ஹேட் பீன் மாத்திரும் நாட் இருக்கு இல்லையா அப்போ ஹேட் நாட் பீன் மாத்திடுவோம் அப்போ ஐ ஹேட் நாட் பீன் இயர்லி வென் அவர் அவர் அப்படின்றது யார் குறிக்கும் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு பேரும் குறிக்கும் அப்போ தெர்ன் மாற்றிக்கிறோம் டிக்கெட் வேர் இஷ்யூன் இருக்கு இங்கேயும் ஹேட் பீன் மாற்றிக்கிறோம் இந்த வேர் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஹேட் பீன் மாற்றிக்கிறோம் அப்போ பாருங்க மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட் ஐ ஹேட் நாட் பீன் இயர்லி வென் தெர் டிக்கெட் ஹேட் பீன் இஷ்யூடு இங்கே வேர் நாட்ன்றது ஹேட் பீன் வந்திருக்கு இங்கேயும் ஹேட் பீன் வந்திருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 14 பார்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த 14ல ஏதாவது ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நம்ம தெளிவா வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ் ஆர் மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை வெரி பிகினிங்ல ஃபர்ஸ்ட் சென்டிங் தான் ஆரம்பிச்சிருக்கோம் இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமா பார்க்கும் பொழுது நீங்க டவுட்டை கிளப் வந்து குறிச்சு வச்சுக்கணும் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு குரூப்லயும் போட்டிருக்கேன் பிடிஎஃப் போட்டிருக்கேன் அதே சமயத்துல வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் அதெல்லாம் பாருங்க அதை பார்த்துட்டு சென்டென்ஸ் டவுட் நீ குறிச்சிங்க அதை குறிச்சிட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்க வந்து இந்த ஜூம் மீட்ல கேட்கணும் ஓகேவா இப்ப நம்ம வந்து உங்களுக்கு ஒரு இனிஷியலா ஜூம் மீட்டிங் போட்டிருக்கேன் நீங்க என்ன செய்யணும் அப்ப ஜூம் மீட்டிங் போடும்போது கண்டிப்பா மியூட் பண்ணிக்கணும் யாரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும் பண்ணக்கூடாது டவுட்லாம் மட்டும் அன்மியூட் பண்ணிக்கணும் நீங்க யாரு வந்து பேசுறீங்களோ அவங்க மட்டும் நீங்க என்ன செய்யணும் அந்த சிம்பிள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் அடுத்து நம்ம உங்களுக்கு புதன்கிழமை அடுத்து உங்களுக்கு சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ் நடத்தலாம்னு இருக்கேன் தேவைப்பட்ட ஏதாவது போயமோ இல்ல ப்ரோசோ கூட நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை
நேரடியா டவுட்டுக்கு போட்டு ஜூம் ஜிம் அந்த மீட்டிங் போட்ட காரணம் அப்படின்னா நேரடியா டவுட் தான் மட்டும் நீங்க கேட்டுக்கலாம். வாய்ஸ் சரியா கேட்கல சார். என்னமா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அன்மியூட் பண்ணுங்க. உங்க வாய்ஸ் கட் ஆகுது. இப்ப கேட்கும் நினைக்கிறேன். பேசுறவங்க மட்டுமே அன்மியூட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மியூட் இருக்கட்டும். என்ன அப்படின்னா மியூட் பண்ணணுமா அர்ஷியா மட்டும் பேச போகலாம். அர்ஷா அன்மியூட் பண்ணி பேச. அர்ஷியா இருக்கியா? அர்ஷியா தஸ்னீம் எனக்கு ஒண்ணு எனக்கு சுத்தமா புரியலன்னு போட்டிருக்கா. யாரோ பின்னாடி சண்டை போட்டு இருக்காங்க. சார் யாரோ சீரியல் போட்டுட்டு மியூட் ஆன் பண்ணிருக்காங்க சார். ஆமா ஆமா சார். இப்போ ஓகேவா? இப்போ அர்ஷியா தஸ்னி பேசவே இல்லையே. அர்ஷியா தஸ்னி எனக்கு உத்தமமா புரியலன்னு போட்டிருக்கா. என்ன புரியல பேசுமா அர்ஷியா? அர்ஷியா தஸ்னி சரிம்மா. இப்போ வந்து நான் இன்ஷியலாக போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்க்ல நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பார்த்து பார்த்துட்டு வாங்க. டைரக்டர் ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிப்போம். இது கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து டைரக்ட் ஸ்பீச் நடத்திட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு நான் வந்து நடத்தினதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ புதுசாக நடத்துறது வந்து சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸு. புதுசாக நடத்தும் போது பீரியல் வரும், அது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டைரக்ட் அண்ட் டைட் வந்து ஏற்கனவே வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். டைரக்ட் டைரக்ட் நீங்க வீடியோ பார்த்துருக்கணும். இருக்கவே நீங்க பார்க்காம இருந்தா புரியாது. நான் எடுத்து உடனே வந்து சார் எனக்கு ஃபர்ஸ்ட் 3 மட்டும் புரியலங்க சார். ஃபர்ஸ்ட் 3 ஆ சார். ஒரு நிமிஷம் இதெல்லாம் he says I am hungry. தெரியதா? ஸ்கிரீன் தெரியதாமா? சொல்லுமா சார், இன்டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச்ல அந்த டவுட் கேக்கலாமா சார்? ஆ கேளுமா, எதன் கேக்கலாம். என்ன இன்டைரக்ட் சொல்லுமா? எக்ஸ்க்ளேமேட்டரி சென்டென்ஸ் இருக்குல்ல சார். ஆ அதுல நீங்க PDF அம்ச்சிங்க சார். ஆமா. அதுல எனக்கு 4th क्वेश्चन டவுட் இருக்கு சார். அதுல இப்ப வெரி கிரேட் வந்ததனே சார் இந்த டைரக்ட் ஸ்பீச்ல வாட்டர் சவுண்ட் சொல்லிட்டு மாத்துவோம். ஆமா ஆமா. அதுல நீங்க அதெல்லாம் குடுக்கல சார். வெறும் தென் அந்த மாதிரி தான் சார் வருது. எப்படி சார் அதை மாத்துறது? இருக்குல்லையா? எஸ் சார். அந்த வாஸ் அப்படின்றது தான் அட்வெர்ப். ஓகே சார்.
அம்மா அப்ப என்ன செய்யணும், உங்க வெரி கிரேட் குடுக்கல, குடுக்கலனா அட்ஜெக்டிவ் கண்டுபிடிக்கணும். இப்ப வாட் இஸ் வாஸ் நாய்ஸ் அப்படினு போ ஆரம்பிக்கணும். ஓகேவா? வெரி கிரேட் குடுக்கல அப்ப என்ன செய்யணும், எங்க அட்ஜெக்டிவ் இருக்கோ அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஹவ் அப்ப என்ன செய்யணும், வாட் இஸ் வாஸ் நாய்ஸ் அப்படி ஆரம்பிக்கணும். ஓகே சார், தேங்க் யூ. ஆ வெல்கம். வேற என்ன வேற டவுட் இருக்கமா? நோ சார், நீங்க இந்த 3 क्वेश्चन சொல்லவே இல்ல சார். எதுமா ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லட்டுமா? ஆ சார். பாருங்க சேஸ்ன்றனால நம்ம அந்த ஹேவ் அப்படியே போட்டுக்குறோம். ஐ ஷீ குடினால ஐ ஷீ தி ஹேவ் ஆர் ஹேஸ் நவ. ஷி ஹஸ் டன் ஹர் ஹோம்வொர்க். தேர்ட் பார் ரேகா செட் ஐ அம் டயர்ட் இருக்கு. இங்க செட் பாஸ்டா இருக்கனால ஆம் வாஸா மாத்திக்கணும். இங்க நம்ம வந்து சேஸ் முன்னாடி சேஸ் பிரசன்ட் இருக்கனால மாத்த கூடாது. ஆனா செட் பாஸ்டா இருக்கனால ஆம் வாஸா மாத்திக்கணும். ரேகான்றது ஐ குறியது, ஷீன் மாத்தியும் ஷி வாஸ் டயர்டு. அப்போ அப்போ என்ன வரும் அப்படின்னா ரேகா செட் தட் ஷி வாஸ் டயர்ட் மாறும். ஓகே சார், அதான் மியூட் அன்மியூட் பண்ணிட்டாங்கல்ல, அன்மியூட் பண்ணும்போது மியூட் விட்டு சார். 4th மட்டும் டவுட் இருக்கு சார். ஒண்ணு இல்ல, இப்போ 4th ஒன்னு சேங்க் பாருங்க, சேங்க் இருக்கு இல்லையா, இந்த சேங்க் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், இது ஹேட் சங்கா மாத்திக்கணும். ஏன்னா ரெண்டுமே பாசஸ் வந்தா ஹேர் சங் மாத்திக்கிறோம். முரளின்றது ஹி வரும், ஹியர் சங் த அண்டேட் பண்ணாத யாரோ இருக்கிறாங்க பாரு, பண்ணாத அப்படி ஹியர் ஹேர் சங் த கிளாசிக்கல் சாங் லாஸ்ட் சண்டேன்றது ப்ரீவியஸ் சண்டே மாத்திக்கலாம். புரியுதா அப்படின்னு சேங்ன்றது ஹேர் சங் மாத்திக்கிறோம். ஏன்னா இந்த செட் பாசஸ் வந்துருக்கு, அதனால நம்ம ஹேர் சங் மாத்திக்கிறோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சார், தேங்க் யூ சார், ஓகே சார், தேங்க் யூ சார.